ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம மசாலா பூரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1/2 கப்பு, மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு, மிளகாய்த்தூள் கால் ஸ்பூனு, கொத்தமல்லி தழை, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கை வந்து இப்போ நல்லா வேக வச்சுக்கணும். அடுத்து அரைக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகாய் 1 இன்ச்சு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் காரமாக இருக்குது, நீங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு 4, ஓமம் 1/4 ஸ்பூனு, உப்பு, சர்க்கரை இது எல்லாம் தண்ணி ஊற்றாம மிக்சியில் அரைச்சிக்கணும். பாருங்க, தண்ணி ஊற்றாம அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. சூடு ஆனதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக போட்டு இதோட போட்டு தண்ணி ஊற்றாம திருப்பி அரைச்சிக்கணும். பாருங்க, மிக்சியில் வந்து இப்போ போட்டாச்சு. இப்போ மாவில் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். அடுத்து வந்து ரவா 1 ஸ்பூன் போட்டுக்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு நான் போட்டுட்டு உருளைக்கிழங்கு பாருங்கள் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன் தான், நான் அதையும் இதோட போட்டு ஆட் பண்ணிக்கணும். தண்ணியே ஊற்றாமல் அப்படியே கலந்துக்கணும். தேவைப்பட்டால் சிறிது வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்து பூரி மாவு வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி செய்யலாம். இப்போ மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.